அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு தமிழ் பழமொழி ஒன்றை பார்ப்போம். அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய விளக்கத்தை இப்போ கொஞ்சம் பார்த்துருவோம். அடியாத மாடு படியாதுனாக்கா பார்த்திங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, மாட்டுக்கு தான் மாட்டு கால்களில் வந்து லாரம் அடிப்பாங்க, அதனால் இப்போ மாட்டை போட்டு சாத்தத்தில் அடியாத மாடு படியாதுனாக்கா அதனால் மாட்டை போட்டு அடிக்கிறதில்ல, மாட்டுக்கு காலில் லாடம் கட்டுவாங்க. லாடம் கட்டினா தான் அது நல்லா உழவு ஓட்டும், நல்ல வேலையும் செய்யும், வண்டி இழுக்கும், எல்லாமே செய்யும். அதுக்கு தான் அடியாத மாடு படியாதுனுவாங்க. காலில் லாடம் அடித்தால் தான் அது எப்படியாப்பட்ட வேலையும் செய்யும், லோடும் இழுக்கும், நம்ம வயல்லையும் உழவும் ஓட்டும். அதான் அதனுடைய அர்த்தம். அடியாத மாடு படியாதுன்னா மாட்டை போட்டு அடிக்கிறதில்ல, மாட்டுக்கு காலில் லாடம் அடித்தால் தான் அது நல்லா போகும். அதனால தான் அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.